அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 5-7-2018 அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகள். கோவை சேலம் இடையே நடத்துனர் இல்லாத பேருந்து முதல் முறையாக இயக்கப்பட்டது. பூட்டான் பிரதமர் தஷோ ஷெரிங் டோப்கே அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். பேட் அபா டெஸ்ட் சோதனை. இந்த சோதனை இஸ்ரோ July 5, 2018 அன்று வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. எதுக்காக இந்த சோதனை செஞ்சுருக்காங்கன்னா, விண்ணுக்கு மனிதர்களை அனுப்பும் போது நெருக்கடி ஏற்பட்டால் பாதுகாப்பாக அவர்களை மீட்கும் தொழில்நுட்பம் தான் பேட் அபா டெஸ்ட் சோதனை. இது சோதனை செய்த இடம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையம். இதுவரை ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய 3 நாடுகள் மட்டுமே மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளன. ரெண்டாயிரத்தி 2018 ஆண்டின் இந்தியாவில் வேலை செய்வதற்கான சிறந்த இடங்களின் பட்டியலில் NTPC நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் 25வது இடத்தை பிடித்துள்ளது. 2017 NTPC 38வது இடத்தை பிடித்தது. முதல் 25 இடங்களில் ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனம் மட்டுமே இடம் பிடித்துள்ளது, அது NTPC ஆகும். பருத்தி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம். உடனடி இ-பேன் சேவையை வருமான வரித்துறை தொடங்கியுள்ளது. முதல் முறையாக பான் கார்டு பெறுபவர்களுக்காக இ-பேன் சேவையை தொடங்கியுள்ளது. 12வது மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்றவர் லீ சாங் வே. இவர் மலேசிய வீரர். இந்த பேட்மிண்டன் போட்டியில் இறுதியில் தோற்றவர் கென்டா மோமோடா. கஞ்சன்ஜங்கா மலையில் ஏறிய முதல் அசாமிய பெண் மோண்டிராஜ் கோவா. கோஸ்டாரிக்கா குடியரசின் புதிய தூதராக ரவி தாப்பர் நியமனம். மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையானது ஜம்மு காஷ்மீர் மக்களுக்காக மடகாகர் ஹெல்ப்லைன் என்ற சேவையை தொடங்கியுள்ளது. ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் நீதிமன்றமான ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பாஸ்கரன் நாயர் ராதாகிருஷ்ணன் நியமனம். இவர் தற்போது சத்தீஸ்கர் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ளார். அமெரிக்காவின் ஜனநாயக தேசிய குழுவின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் சீமா நந்தா நியமனம். இவர் இந்திய அமெரிக்கர் ஆவார். அமெரிக்காவைச் சேர்ந்தவர். நாட்டின் முதல் காதி மால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடங்கப்படும் என ஜார்க்கண்ட் முதல்வர் ரகுபர் தாஸ் அறிவிப்பு. டெல்லி கிரிக்கெட் சங்கத்தின் புதிய தலைவராக மூத்த பத்திரிகையாளர் ராஜாத் சர்மா தேர்வு. உங்கள் படிகளில் வணிக வரி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். GST தினமான July 1 அன்று உங்கள் படியில் வணிக வரி திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். 2018 ஆண்டுக்கான ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் பட்டம் வென்றவர் மேக்ஸ் வெஸ்பர்டன், ரெட்புல் அணி வீரர். டிஷா வாரம் June 25 முதல் June 29 வரை கொண்டாடப்பட உள்ளது. திஷா என்பது டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி, அதாவது தமிழில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு.
இதனுடைய 2 ஆண்டுகள் நிறைவையொட்டி திஷா வாரம் கொண்டாடப்பட உள்ளது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 25 முதல் ஜூன் 29 வரை. இந்த திஷா வாரத்தை சிறப்பாக நடத்தியதற்காக சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு பாராட்டு விருது வழங்கப்பட்டுள்ளது. திஷா வாரம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஜூன் 25 முதல் ஜூன் 29 வரை. திஷா கப்ரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி, அதாவது மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு. இது தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவை அடைந்துள்ளதால் திஷா வாரம் கொண்டாடப்பட உள்ளது. இந்த திஷா வாரத்தின் சிறப்பு கூட்டத்தை சிறப்பாக நடத்தியதற்காக சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு பாராட்டு விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக போகிற வீடியோஸை டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா எக்ஸாமுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.